ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் மூர்த்தி. ஒரு பெரிய சிட்டியில் வந்து ரெண்டு சூப்பர் மார்க்கெட் ஒருத்தருக்கு இருந்தது. அந்த ரெண்டு சூப்பர் மார்க்கெட்டையும் மேனேஜ் பண்ணுறதுக்காக அவருக்கு வந்து ரெண்டு சேல்ஸ் மேனேஜர் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த ரெண்டு சேல்ஸ் மேனேஜர் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து பத்திரிகையிலையும் டிவிலையும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அதற்காக வந்து கல்வி தகுதி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எம்பிஏ வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். எம்பிஏ கேண்டிடேட் இருந்தால் தான் இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து நிர்வகிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த இன்டர்வியூக்காக கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. ஸோ வந்திருக்கிறவங்களை வந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்காக இந்த ஓனர் வந்து ரெடியாக இருக்காரு. அவரோட ரூமில் வந்து உட்காந்துருக்காரு. இன்டர்வியூ வந்து தொடங்குது. அப்போ முதலாவது வந்த கேண்டிடேட் வந்து உள்ளே வந்து வர வைக்கிறாங்க. ஸோ அவர் வந்த உடனே வணக்கம் சார் சொல்கிறாரு, வாங்க உட்காருங்கன்னு சொல்கிறாரு. அந்த முதலாவது கேண்டிடேட்டும் வந்து அவரோட முன்னாடி உட்காந்துட்டு இன்டர்வியூ வந்து தொடங்குது. முதலாளி கேட்குறாரு, உங்களுடைய ரெஸ்யூம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த கேண்டிடேட் சொல்கிறாரு, அந்த நபர் சொல்கிறாரு, இல்லை சார் என்கிட்ட ரெஸ்யூம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னப்பா எம்பிஏ படிச்சிருக்கீங்க, உங்கள்கிட்ட ரெஸ்யூம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் நான் எம்பிஏ எல்லாம் படிக்கல, 10th கிளாஸ் தான், ஆனால் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து அவருக்கு அந்த முதலாளி வந்து ரொம்ப கோபம் வருது. எப்போ நான் கால் பண்ணியிருந்தது வந்து எம்பிஏ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து விளம்பரமே கொடுத்துருந்தேன். நீங்கள் வந்து இப்படி என்னோடய டைமையும் என்னோடய நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்காகவே நீங்கள் வந்திருக்கீங்க, தயவு செஞ்சு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த முதலாளிக்கிட்ட அவர் அந்த நபர் சொல்கிறாரு, ஐயா நான் வந்தது வந்துட்டேன், ஒரு நிமிடம் வந்து எனக்கு பேசுகிறதுக்கு அனுமதி கொடுங்க, நான் வந்து சொல்ல வேண்டியதை உங்ககிட்ட சொல்லிடுறேன், அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம் என்னை நீங்கள் வேலைக்கு வைக்கிறதும் வைக்காததும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி ஓகே, ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிப்பா என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த 10th ஃபெயிலான அந்த கேண்டிடேட் சொல்கிறாரு, சார் என்னுடைய படிப்பை நீங்கள் வந்து பார்க்காதீங்க, நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய வியாபாரத்தை வந்து அதிகப்படுத்தணும் தவிர நான் வந்து என்னால் எந்த ஒரு பாதிப்பும் வராது, கண்டிப்பாக வந்து பல மடங்கு நான் அதிகப்படுத்துவேன், எனக்கு அதுக்கான வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது, அந்த அதற்கான தன்னம்பிக்கையும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதற்காக நீங்கள் வந்து எனக்கு சம்பளம் வந்து 1st month எனக்கு கொடுக்க வேண்டாம், என்னோடய பெர்ஃபார்மென்ஸை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு வந்து சேலரி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது வந்து அது அந்த முதலாளிக்கு வந்து ஒரு புது விதமான அனுபவமாக இருக்குது. இந்த மாதிரி யாரும் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணதில்லை. அது அப்படிங்கும்பொழுது இவர் என்ன பண்ணுறாரு, ஓகே முயற்சி பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மனதாக வந்து அவர் என்ன சொல்கிறாரு, ஓகே நாளையிலேருந்து நீங்கள் வாங்க, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதற்கு தகுந்த மாதிரி வேலையில் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த 10th படித்த இந்த 10th ஃபெயிலான அந்த நபர் வந்து மிகவும் சந்தோஷமாக வந்து வீட்டுக்கு கிளம்புறாரு. அடுத்த நாள் தன்னுடைய வேலையை வந்து தொடர்றாரு. ஸோ வேலை வந்து நடந்துகிட்டே இருக்குது. முதலாளி வந்து அந்த கடையோட ஒவ்வொரு நாள் மாலையிலையும் சேல்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஸோ இந்த 10th வகுப்பு படித்து தோல்வி அடைந்த அந்த நபர் ஒர்க் பண்ணுற அந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஜாயின் பண்ணதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் மறைவாக வந்து நின்று பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தில் இந்த 10th வகுப்பு தோல்வி அடைந்த அந்த நபர் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஃபிஷ்ஷிங் ராடு வந்து சேல் பண்ணிகிட்ருக்கு. அதாவது இந்த ஃபிஷ் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த ஃபிஷிங் ராட் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது வந்து இவர் மறைவா நின்று பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த ஃபிஷிங் ராடை பற்றின எல்லா விவரத்தையும் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த நபருக்கு வந்து சேல் பண்ணுறாரு. அவர் அந்த ஃபிஷிங் ராடை வாங்கிக்கிட்டு அந்த பில் பண்ணுறதுக்காக பில்லிங் கவுண்டர் பக்கம் போகிறாரு. ஒரு 4-5 ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பாரு. உடனே இந்த நபரை வந்து கூப்பிடுறாரு, சார் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வந்து அந்த நபரும் வந்து திரும்பி பார்க்குறாரு. இந்த சேல்ஸ் பண்ணார் பார்த்தீங்களா, அவர் வந்து அவர் பக்கத்தில் வந்துட்டு, சார் நீங்கள் இந்த ராடு வந்து வாங்கிட்டீங்க, இந்த ஃபிஷிங் ராட் வாங்கிட்டீங்க, ஸோ இந்த ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு அந்த ஹூக்கில் வந்து மாட்டுறதுக்கான அந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம புழுலாம் வைப்போம் பார்த்தீங்களா, புழு வச்சு தானே நம்ம மீன் பிடிப்போம். ஸோ இந்த கொக்கியில் மாட்டி வைக்கிற அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் இங்கே நம்மளுடைய கடையிலே வாங்கலாம், ஆஃபரில் இருக்குது, வெளியில் போய் அலையிறத விட நீங்கள் இங்கே வாங்கிட்டு போகிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அது சரி, உடனே ஆமாம்மா நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமரும் வந்து சொல்லிவிட்டு, இங்கே காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வந்து அவரும் வந்து ஒரு 4-5 பாக்கெட் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு. 4-5 பாக்கெட்டில் ஒரு பாக்கெட்டை மட்டும் இவர் சூஸ் பண்ணி அதை வாங்கிக்கிறாரு. அதையும் அவர் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு ஒரு 4-5 ஸ்டெப் போகிறாரு. உடனே மறுபடியும் சார் எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் கேட்குது. மறுபடியும் இவர் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்த உடனே அதே சேல்ஸ்மேன் இருக்காரு. சார் இந்த மாதிரி மீன் பிடிக்க போகிறீங்க, மீன் பிடிக்க போகும்பொழுது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நேரம் ஆகும்,
அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணிட்டா நல்லது. அதனால் எங்கள் கடையிலே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபுட்டு ஐட்டம்ஸ்லாம் கூட இருக்குது, நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் செக்ஷனுக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஃபுட் செக்ஷனில் போயிட்டு அவரும் கொஞ்சம் ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு மறுபடியும் வந்து பில் கவுண்டருக்கு பக்கத்தில் வர்றாரு. பில் கவுண்டருக்கு பக்கத்தில் வந்தோடனே எகைன் இந்த சேல்ஸ்மேன் மறுபடியும் சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. மறுபடியும் ஏதோ ஒரு நம்ம மறந்துட்டோமா இல்லை எதுக்காக இவர் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த சேல்ஸ்மேன் சொல்கிறாரு, சார் எப்படியும் இந்த ஃபிஷிங் எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிஷ் பிடிக்கும்போது நிறையா மீன் கண்டிப்பாக பிடிப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, அதாவது எடுத்துகிட்டு வரத்துக்கு, கேரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வேணும். நம்ம கடையில் வந்து புது டெக்னாலஜியில் ஒரு ஐஸ் பாக்ஸ் வந்திருக்கு. அந்த ஐஸ் பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 நாளைக்கு மேலே வந்து இந்த மீன் வந்து கெடாமல் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் பாக்ஸையும் சரி காட்டுங்க பார்க்கலாம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. ஸோ அதையும் வந்து ஒரு ஐஸ் பாக்ஸை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கிட்டு பில்லிங் கவுண்டருக்கு போகிறாரு. எகைன் மறுபடியும் சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் வருது. உடனே இவர் மறுபடியும் திரும்பி சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அடுத்ததாக அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து வெளியில் வந்து ரொம்ப சன்லைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நீங்கள் வந்து ஒரு அம்பர்லா மாதிரி அதாவது குடை மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து நீங்கள் உட்காந்து நீங்கள் ஃபிஷ் பிடிக்கும்போது உங்களோட அந்த சன் வந்து டைரெக்டாக அவங்க மேலே படாமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு அம்பர்லாவும் வாங்கிக்கோங்க, ஆஃபரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த செக்ஷனுக்கு அவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒவ்வொரு அம்பர்லாவாக காட்டுறாரு. கலர்ஃபுல் அம்பர்லா வந்து ஒன்று இருக்குது, அதை வந்து இவர் சூஸ் பண்ணி வாங்கிக்கிட்டு மறுபடியும் வந்து பில்லிங் கவுண்டருக்கு வர்றாரு. பில்லிங் கவுண்டருக்கு மிக அருகில் அவர் வரும்பொழுது உடனே வந்து மறுபடியும் அகைன் வந்து சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. மறுபடியும் என்னப்பா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாரு. அந்த டைமில் அவர் சொல்கிறாரு, சார் இந்த சேல்ஸ்மேன் சொல்கிறாரு அந்த கஸ்டமர்கிட்ட, சார் நீங்கள் எல்லாமே வாங்கிட்டீங்க, இருந்தாலும் கொஞ்சம் அனல் காற்று அடிக்கிற மாதிரி இருக்குது, உங்களுடைய சர்மம் வந்து அனல் காற்றுல வந்து பாதிக்கப்படும், அதனால் ஸ்பெஷல் சன்ஸ்கிரீன் வேறு நம்மகிட்ட இருக்குது, ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு உங்களுடைய தோல் வந்து கருக்காமல் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மி ரேட்டுக்கு தான் இருக்குது நம்ம கடையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதுவும் வந்து ஓகே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டியூப் வந்து வாங்கிக்கிறாரு. பில் பண்ணி ஒரு பெரிய கவரில் வச்சுட்டு அவர் வந்து கொடுத்து அனுப்புகிறாரு. இது எல்லாத்தையும் வந்து இந்த ஓனர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவார் போல இருக்குது, நான் வந்து இந்த மாதிரி ஒரு சேல்ஸ்மேனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்போட இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த சேல்ஸ்மேன்கிட்ட போய் பக்கத்தில் போய் நின்றுட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி ஒரு சேல்ஸ்மேனே பார்த்ததே கிடையாது, என் வாழ்நாள்லேயே 2 கடை வச்சுருக்கேன், இருந்தாலும் நான் இந்த மாதிரி ஒரு சேல்ஸ்மேனை பார்த்ததே இல்லை அப்படின்னு ஒரு பூரிப்போடையும் ரொம்ப சந்தோஷத்தோடையும் அவர் சொல்கிறாரு. கையெல்லாம் குலுக்கி சொல்கிறாரு, ரொம்ப நன்றிங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு என்னோடய சேல்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ உடனே வந்து இவர் கேட்குறாரு, அதாவது இந்த சேல்ஸ் பர்சன் இந்த 10th ஃபெயிலான அந்த பர்சன் வந்து கேட்குறாரு, எதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த ஓனர் சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து ஃபிஷிங் ராட் வாங்க வந்தார் இல்லைங்களா, அதை வச்சு தான் நான் வந்து உங்களை வந்து ஜட்ஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அந்த சேல்ஸ் பர்சன் சொல்கிறாரு, இன்றைக்கி யாருமே ஃபிஷிங் ராட் வாங்க வரல சார் இது வரைக்கும் இந்த டைமில் வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அந்த முதலாளி வந்து வியப்பாக பார்க்குறாரு, எப்போ என் கண்ணு முன்னாடி தான் அவர் ஃபிஷிங் ராட் வாங்கிட்டு போனார், நீங்கள் அவங்களுக்கு தேவையான மற்ற அதர் ஐட்டம்ஸும் சேர்த்து கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓ அவரா அப்படின்னு சொல்லி இந்த சேல்ஸ் பர்சன் சொல்கிறாரு. அதுக்கு அந்த முதலாளி வந்து ஆமாம் ஆமாம் அவர் தான் நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அந்த சேல்ஸ் பர்சன் சொல்கிறாரு, ஓ அவரா சார் அவர் இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால 5 ரூபாய்க்கு நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்காக வந்தார். ஸோ அவர்கிட்ட நான் பேசினேன், பேசும்போது தான் தெரிஞ்சது அவர் வந்து என்டர்டெயின்மெண்ட் எதுவும் இல்லை இந்த ஊரில் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணார். அதுக்கு தான் நான் சொன்னேன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய லேக் இருக்குது, அந்த லேக்கில் போய் நீங்கள் வந்து ஃபிஷிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பொருட்களை எல்லாம் அவருக்கு நான் சேல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த முதலாளிக்கு வந்து ரொம்பவும் இன்னும் அதிகமான சந்தோஷமும் பூரிப்பும் வந்துடுச்சு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஓகே நீங்கள் உங்களுடைய வேலை வந்து பர்மனெண்ட்டாக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பர்மனெண்ட் மட்டும் இல்லாமல் எல்லா சேல்ஸ்மேனுக்கும் நீங்கள் தான் வந்து ட்ரைனிங் மேனேஜராக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சேலரி கொடுக்கறதாகவும் அவர் வந்து ஒத்துக்கிறாரு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சேல்ஸ் பர்சன் ஆகட்டும் பிஸ்னஸ் மேன் ஆகட்டும் யாராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு கஸ்டமரை வந்து எப்படி அணுகிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து வெற்றி அடைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு கஸ்டமர் நம்மளை தேடி வர்றாங்க அப்படின்னா, நம்மளோட கடைக்கு வராங்க அப்படின்னா
அந்த கஸ்டமரோட நீட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த நீட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், அதாவது நீட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவருக்கு தேவையான பொருளை வந்து நம்ம அவருக்கு சேல் பண்ணிட்டு அவரும் மகிழ்ச்சியாக வந்து வெளியில் போவார், திரும்ப திரும்ப நம்ம கடைக்கு வருவார், நம்மளுடைய வியாபாரமும் அதிகமாகும். அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா நீட் கிரியேஷன், அதாவது தேவையை உண்டு பண்ணுதல். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு சில இடத்துல வந்து தேவையை உண்டு பண்ணியிருக்காரு. ஸோ தேவையை உண்டு பண்ணியும் நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் வந்து ஒரு சேல்ஸ்மேன் ஆகட்டும் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீட் கிரியேஷன் அண்ட் நீட் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது தேவையை உணர்ந்து செய்கிறது, இன்னொன்று வந்து தேவையை உண்டு பண்ணுதல். இந்த ரெண்டுமே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து 100% வெற்றி அடைஞ்சிரும், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் கொடுங்க. அதே சமயம் யாருக்கெல்லாம் வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பாயிருப்போம். நன்றி, வணக்கம்.